ஒன்றைக்கு மக்களே ஓகே சீடு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வச்சு சும்மா நான் பார்க்க போனேன். அதாவது அப்படி சொல்கிறதே நம்ம போய் போலக்கிறேன் நம்பிக்கை அந்த ஸ்கைலர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இருக்குல்ல வேற லெவல் பவர் கொண்ட ஒரு கேரக்டர் நம்ம ஃப்ரீ ஃபயரில் விட போகிற மக்களே ஃபைனலாக. ஸோ ஓகேங்களா, அது வந்து நம்மளுக்கு கம்மி லெவலில் கிடைக்க போதே அது எப்படி லோட்லூஸ்க்கு அலாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ரைட், இப்போ தான் நீங்கள் விஷயத்துக்குள்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு அதே அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த அட்டிக் ப்ளூ பண்டில் அப்படின்னு சொல்கிற ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோரில் வரப்போகுது. ஓகேங்களா, அது நம்ம சர்வருக்கு வருமா வராதா அப்படின்ற ஒரு மேட்டரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ரைட், இப்போ தான் மெயின் ஹைலைட்டிங்க போகிறோம் அப்படின்னு அதே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா இவ்வளோ கரெக்ட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ஃப்ரீ அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே ரைட், ஸோ அது கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்ற மேட்டர்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ தயவு செஞ்சு யாரும் கோப்பிக்க எதுவுமே பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சும்மா வேறு லெவலுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வீடியோ சும்மா வேறு லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போயெல்லாம் ஓகே ரைட் மக்களே. ஸோ இப்போ நம்ம குடுகுடுன்னு எப்படி சொல்கிறது இங்கே வள வள குடுகுடு எதுவுமே பேசாமல் டக்குன்னு நம்ம கான்செப்ட் உள்ள போயிடலாம். ஏன்னா ஏற்கனவே நல்லா பேச முடியாமல் பேசிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, ஓகே ரைட் மக்களே. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது அப்பா இவ்வளோ கருணாக்கார நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஓசியில் கொடுத்த ஒரு கேரக்டராக இன்றைக்கி ஸ்டோரில் கொடுத்துக்கிறான் பாருங்க. இது எவ்வளோ போகிற கொடுமையாகுதியா அடம் கொய்யாலடியாய். ஓகே, ஆக மொத்தம் நம்மளை கிரிக்கன் நினச்சிட்டான் போல அந்த பயபுள்ள கர்ணாக்காரன் நம்மளை. ஓகேங்களா, ஏன்னா நேற்று அவன் ஓசியிலே கொடுத்த ஒரு எப்படி சொல்கிறது ஜஸ்ட் கிளைம் பண்ணாலே ஓசியில் அந்த மாதிரி அந்த அளவுக்கு கொடுத்த ஒரு ஓசி கேரக்டரை இன்றைக்கி ஸ்டோரில் விட்டுருக்கானா. ஸோ எப்படி சொல்கிறது இவன் எவ்வளோ பெரிய பிராடுக்காரனாக இருப்பான் பார்த்துக்கோங்க. ஓகே ரைட்டு, நம்ம ஓகே எனிவே என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வேறு ஈவெண்ட்டுக்கு போயிடலாம் இப்போ. ஸோ ஓகே மேக்லே, இப்போ தான் நம்ம கான்செப்டிலே போகிறோம். என்ன கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரீயாக வர வாய்ப்பு கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் எதுலேயுமே அவன் சொல்லலை. பட் இருந்தாலும் இது நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய சர்வருக்கு இது ஃப்ரீயாக வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம சர்வருக்கும் இது ஃப்ரீயாக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு ஃப்ரீயாக அப்படி வரலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏதோ ஒரு ஈவெண்ட்லேயும் இல்லை ஏதாச்சும் ஒரு டாப் அப் ஈவெண்ட்லேயும் கண்டிப்பாக வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு கோபரா கொலாபரேஷனும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, பட் இது வரைக்குமே இந்த எமௌண்ட்டே வரல, என்னன்னு சரியாக தெரியல எப்படி விட போகிறான் அப்படின்ட்டு. ஓகே ரைட், ஸோ இப்போ நம்மளுக்கு கோபரா கொலாபரேஷன் முடிஞ்சுச்சு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொலாபரேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மண்டே செஞ்சுட்டு இருப்பீங்க. நான் சொல்லிடுறேன் என்ன கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைலர் கொலாபரேஷன் தான். ஓகேங்களா, இந்த பயபுள்ள கொலாபரேஷனில் யார் மெயின் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைலர் கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொலாபரேஷனில் ஹைலைட். ஓகேங்களா, இது தவிர வேறு எதுவுமே அவ்வளோக்கும் இந்த கொலாபரேஷனில் வரல. இந்த கேரக்டரோட ஸ்கில்லு இதோட பவரு இதோட டைமண்ட்ஸ் அது எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இது வந்து ஸ்டோரில் விட்டுருக்கான். இப்போதைக்கு மற்ற சர்வர்கள்லாம் இது ஸ்டோரில் இருக்கிற மாதிரி விட்டுருக்கான். எவ்வளோ டைமண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 டைமண்ட் விட்டுருக்கலாம். ஸோ அந்த 600 டைமண்டில் கண்டிப்பாக 100 டைமண்ட் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம், அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த கேரக்டர் நம்மளுக்கு மேபி டாப் அப் ஈவெண்ட்டாக தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதோட பண்டில் 500 டைமண்டுக்கு வரும். இதோட கேரக்டர் 100 இல்லைனா 200 டைமண்டுக்கு மட்டும்தான் வரும் தவிர மற்ற எப்படி சொல்கிறது ரொம்ப பெரிய டைமண்ட்லாம் ஆகவே ஆகாது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு நல்ல பவர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டிக் ப்ளூ பண்டில் தான். ஸோ இந்த அட்டிக் ப்ளூ பண்டில் திருப்பி நம்மளுக்கு மேஜிக் கியூப் ஸ்டோரில் ரிட்டன் பேக் ஆகுமா அப்படின்றது இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு டவுட். ஏன்னா மேஜிக் கியூப் ஸ்டோரில் மட்டும் ரிட்டன் பேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற ஒரு ஒரு பிளேயரும் கண்டிப்பாக வாங்கி முடியுங்க. ஏன்னா நிறைய பேர்த்த மேஜிக் கியூப் சும்மாவே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது தூர் பிடிச்சி போய் கிடக்கும் சும்மாவே. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஏதாச்சும் நல்ல பண்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் கியூப்பை நிறைய பேர் சேர்த்து வச்சுருப்பீங்க நிறையா. ஸோ கவலையப்படாதீங்க, உங்களுக்கு திருப்பியும் அதாவது இப்போல்லாம் கூட இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல பண்டில் நம்மளுக்கு மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ எப்படின்னு சொல்கிறது அதாவது அப்டேட் ஆகும் பட் அந்த பண்டில்லாம் பர்மனெண்ட்டாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே அந்த பண்டில்லாம் நீங்கள் வாங்கிடணும், அதுக்கு மேலே அந்த பண்டில் இருக்காது அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ ஓகே, அதில் நம்மளுக்கு அட்டிக் ப்ளூவும் கண்டிப்பாக அடுத்த வாட்டி வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா, ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த ஃபேமஸ் ஸ்கின்னை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபேமஸ் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஓசியில் கொடுத்த ஒரு
ஈவெண்ட் தான். ஸோ ஈவெண்ட்ல இந்த ஃபேமஸ் ஸ்கின்னு கொடுத்தான். ஆ ஓகேங்களா. ஸோ இது திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் பேக் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற சொரருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது, ஒரு ராயல் மாதிரி விட்டுட்டுருக்கான். இது நம்ம சொரருக்கும் ரிட்டர்ன் பேக் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு இது ரிட்டர்ன் பேக் ஆனதே கிடையாது, ஒரே ஒரு வாட்டி வந்தது தான். ஸோ அதனால் இது திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் பேக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, ஸோ அந்த ஸ்டோன், அந்த ஸ்டோன் ரெண்டு ஒரே ஸ்பின்னில் ரெண்டு கூட கிடைக்குது நிறைய பேத்துக்கு. ஸோ யார் யாருக்கு அப்படி கிடைச்சிருக்கோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் வந்து உங்களோட லெட்டர்ஸ் வந்து போட்டுக்கலாம். அந்த லெட்டர்ஸில் நிறைய பேர் கலர் கலராக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோவும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரோட கோடை வந்து நீங்கள் உங்களோட குவாட்ஸ்க்கு முன்னாடி போகணும். குவாட்ஸ்னால் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் இப்போ பாருங்கள் நம்மளோட குவாட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு வின் பி க்ரியேட்டிவ் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். இதே நீங்கள் வச்சுக்கலாம் மாஸ்டரு, கீஸ்ட்ரு, அது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் த கங்கு, ப்ரோ பிளேயர் ஆஃப் த ப்ரோ பிளேயர் அப்படின்னு நம்ம வச்சுப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோடை வந்து நீங்கள் போட்டுக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படி போட்டிங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னை மாதிரி இப்போ பாருங்களேன் இஃப் யூ வாண்ட் டு வின் பி க்ரியேட்டிவ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா கலர் கலராக நீங்களும் வச்சுக்கிட்டு சுற்றலாம் உங்கள் ஃப்ரீ ஃபயரில் ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட்டு சிம்பிளான மேட்டர் தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு கோடு கொடுத்தேன். இப்போ நான் இதில் வந்து பிங்க் கலர் வச்சுருக்கேன். ஏன் பிங்க் கலர் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் பேனரு அவதாரம் எல்லாமே பிங்க்கில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேட்சாக சரி பிங்க் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வச்சுவிட்டேன் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலர்லாம் வச்சுக்கலாம். அதோட கலரோட கோடு எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். அது அப்படியே நீங்கள் அப்படி நீங்கள் உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கோடை போட்டு கரெக்டாக நான் பண்ண முறையே பண்ணிடுங்க ஓகேங்களா. ஓகே ரைட் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்மளுக்கு நியூ எலைட் பாஸ் வருகிறது. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க நெக்ஸ்ட்டு நாளைக்கு இப்போ இது வரக்கூடிய எலைட் பாஸ் போடலாமா அப்படின்ட்டு. ஸோ இல்லைனா நிறைய பேர் இன்னொன்று யோசிப்பீங்க, ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அடுத்த மாதம் வருமா, அதில் நம்ம அந்த எலைட் பாஸ் போடலாமா அப்படின்னு நிறைய பேர் அந்த விதத்திலையும் யோசிப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாதம் எலைட் பாஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அது ஒன் ஆஃப் த சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வருமா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டாலும் கண்டிப்பாக வர வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து ஒரு மாதம் ஆகிருது, மேபி நெக்ஸ்ட்டு மாதம் வரலாம், அது நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதத்தோட ஒரு 10 நாள் 20 நாள் போனால் தான் சொல்ல முடியும். ஆனால் அவசரப்பட்டு நாளை யாரும் எலைட் பாஸ் போடுறாதீங்க. ஸோ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா, அது சொல்கிறது தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஓய் ரைட் மக்களே. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலந்துமே ஷேர் பண்ணிவிட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் ஃபுல்லாகவே அந்த ஸ்கைலைலரோட கொலாபரேஷன் இருக்கும். அந்த கேரட்டோட பவர் சும்மா வேறு லெவலுக்கு இருக்கும். அது கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஸோ அதனால் அந்த கேரக்டரை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஓகே ரைட். இப்போ என்ன சொல்கிறதையா, இந்த வீடியோவை நம்ம முடிச்சிக்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் இதுக்கு மேலே ஒரு ஈவெண்ட்டும் இல்லாத காரணத்தால் இந்த வீடியோவை நம்ம முடிச்சு கொள்ளிக்கலாம். இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம டைலாக்க ஓகே, நம்ம டைலாக் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இப்போ உங்களுடன் முடிச்சுக்கலாம் பா.